இதுவரை செயல்மரவன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும், பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணவும். புது புது அப்டேட்கள் வருங்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறையின் அராஜக வெறித்தனங்களால் தன்னுடைய காலை இழந்த தேவர் சமூக இளைஞருக்கு நீதி கேட்பதற்காக நியாயமான முறையிலே ஜனநாயக வழியிலே இன்றைய தினத்திலே கோவில்பட்டி மண்ணிலே அனைத்து சமுதாய தலைவர்களையும் அரவணைத்து ஒரு குடையின் கீழே திரட்டி தமிழக காவல்துறையின் செல்லரித்து போன புறையோடி போன குற்றத்தன்மையுடைய செயல்களையெல்லாம் தோலுரித்து காட்டுவதற்கு தயாராக இருந்த புலித்தேவர் மக்கள் நல இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் செல்வத்தேவர் அவர்களை காவல்துறையை சார்ந்த காட்டுமிராண்டித்தனம் கொண்ட அதிகாரிகள் இன்றைய தினத்திலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கின்ற பெயரிலே கைது செய்திருந்தார்கள். அப்படி கைது செய்யப்படுவது வழமையான ஒரு பழக்கமாக வழக்கமாக இருந்தாலும் கூட எந்தவிதமான காரணமும் இன்றி தங்களுடைய சுய சாதி பற்றின் காரணமாக சுய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலே தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய காக்கி உடையின் புனிதத்தை கெடுக்கின்ற விதமாக தலைவர் என்றும் பாராமல் செல்வத்தேவர் அவர்களை கடுமையாக தாக்கி பெருங்காயங்களை ஏற்படுத்தி உடல்களிலே சிதைத்து ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு அத்தகைய அராஜக தைரியத்தை அந்த துணிவை தந்தது யார் என்கின்ற கேள்வியை தேவர் சமூகத்தின் சார்பாக இன்றைய தினத்திலே எழுப்புகிறோம். இவர்களை போன்ற காட்டுமிராண்டிகளை இனியும் காவல்துறையிலே நீடிக்க செய்வது என்பது ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஒப்பான காவல்துறை என்று பெருமை பீற்றிக் கொள்ளக்கூடிய தமிழக காவல்துறைக்கும் அந்த காவல்துறைக்கு தலைமை தாங்கக்கூடிய தமிழக அரசிற்கும் இழுக்கை தேடித் தருவதாக அமைந்துவிடும். எனவே நியாயமான வழியிலே நேர்மையான வழியிலே நின்று பாதிக்கப்பட்ட தேவர் சமூக இளைஞனுக்கு நியாயம் கேட்டுக் கொண்டிருந்தவர்களை வன்முறை சார்ந்து இயங்கி எதிரணியினரும் வன்முறைக்குள் குதிக்க வேண்டும், போராட்டக்களம் நியாயமாக நடக்க வேண்டிய ஒரு போராட்டக்களம் வன்முறை களமாக மாற வேண்டும், அங்கே சாதி கலவரங்கள் நிகழ வேண்டும் என்று தங்களுடைய சொந்த சாதி புத்தியின் அடிப்படையில் செயல்பட்டு இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த அந்த கயவர்களை தமிழக அரசு உடனே பணி நீக்கம் செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் என மரத்தமிழர் சேனையின் சார்பாக கோரிக்கை விடுக்கிறோம். எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசு செவிமடுக்க தவறினால் தமிழக காவல்துறையின் இயக்குனர் அவர்களும் தமிழக காவல்துறையின் தலைவர் அவர்களும் தென்மண்டலத்திலே காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய அவர்களும் எங்களுடைய ஒட்டுமொத்த சமூக கோரிக்கையாக இருக்கக்கூடிய சாதி அடிப்படையிலே பணியாற்றக்கூடிய சாதி அடிப்படையிலே இளைஞர்களை பார்க்கக்கூடிய சாதி அடிப்படையிலே இளைஞர்களை துன்புறுத்தக்கூடிய உடல் ஊனப்படுத்தக்கூடிய நபர்களை காவல்துறையிலே இருந்து பணி நீக்கம் செய்து கைது செய்யாமல் விடுவார்களேயானால் மாபெரும் போராட்ட களத்தை நாங்கள் அத்துணை இயக்கங்களும் ஒன்றிணைந்து சந்திப்பதற்கு தயாராக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த குரல் பதிவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.